அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யாத்ராம புஸ்தகம் 12:11 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். அதை புசிக்க வேண்டிய விதமாவது, அந்த பஸ்காவை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டு, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டிக்கொண்டு, உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக்கொண்டு, உங்கள் கால்களில் பாதரட்சைகளை தொடுத்துக்கொண்டு, உங்கள் கையில் தடி பிடித்துக்கொண்டும், உங்கள் கைகளிலே தடியை பிடித்துக்கொண்டு அதை தீவிரமாய் புசிக்க, அதை புசிக்க வேண்டும். கர்த்தர் சொல்கிறார், எகிப்து தேசத்திலிருந்து நாளைக்கு உங்களுக்கு விடுதலை, 430 வருஷம் அடிமைப்படுத்தின அடிமைத்தனத்திலிருந்து நாளைக்கு உங்களுக்கு விடுதலை. இன்றைக்கு இரவு நீங்கள் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். அந்த பஸ்காவை ஆசரிக்கும் பொழுது தலைச்சென்பங்களை சங்கரிப்பேன், எகிப்தரின் தலைச்சென்பிள்ளைகளை, ஆக இரத்தத்தை காணாத இரத்தத்தை பூசாத வீடுகளுக்குள்ளே சங்காரத்துடன் நுழைந்து ஆக தலைச்சென்பல் சங்கரிக்கப்படுவான். அதிலே நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். அப்படி விடுதலையாக்கப்படுவதற்கு அடையாளமாக அந்த ராத்திரி நீங்கள் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். இந்த பஸ்காவை நீங்கள் எப்படி ஆசரிக்க வேண்டும் என்கிற விவரத்தை 12 முழுதும் சொல்லுவார். எப்படி ஆசரிக்கணும், ஒரு வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தெரிஞ்சுக்கிடணும், அதை அடிக்க வேண்டும், கிண்ணத்தில் இரத்தத்தை பிழிந்து அந்த இரத்தத்தை நிலைக்கால்களிலே சன்னல்களே பூச வேண்டும், மத்தியானத்தில் பிற்பகலிலே அதை அடிக்க வேண்டும், சாயங்காலத்தில் புசிக்க வேண்டும், ராத்திரி 1 மணிக்குள்ள நடுநிசிக்குள்ள புசிக்க வேண்டும். இப்படி அந்த பஸ்காவை குடும்பமாக புசிக்கும் போது எப்படி புசிக்க வேண்டும் சொல்றாரு. எப்படி புசிக்கணுமா, பாதரட்சியை தொடுத்து கொண்டு, இடுப்பில் கச்சையை கட்டி கொண்டு, தடியை பிடித்து கொண்டு புசிக்கணும். ஏன் அப்படி சாப்பிடணும், இந்த ஆயத்தை எதுக்குன்னா, நாளைக்கு நீங்கள் விடுதலையாக போகிறீர்கள், நீங்கள் பிரயாணப்பட்டு போக தூரம் வெகு தூரமா இருக்குது, கானான் தேசத்துக்கு போகணும். விடுதலையாகிற கூட்டம், கானான் தேசத்துக்கு போகிற கூட்டம் எப்பவும் ஆயத்தமா இருக்கணும். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாளிலே இப்படிப்பட்ட கச்சையாக உண்மையை நீங்கள் தரித்து கொண்டால், உத்தமமான வாழ்க்கையை தரிந்து கொண்டால், கர்த்தர் சொல்றார், உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை உண்டு, பாவத்திலிருந்து விடுதலை உண்டு, அக்கிரமத்தின் விடுதலை உண்டு, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை உண்டு. உலகம், மாம்சம், பிசாசு இவர்களுக்கு கர்த்தர் நிரந்தரமான விடுதலை கொடுக்கும்படியாக நீங்கள் உண்மையை, சத்தியத்தை அறையிலே கட்டிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.